ஓம் சாந்தி. பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, நவம்பர் 19, 2022. பகவானுடைய குழந்தைகளாகிய நாம் அனைவரும் நிறைந்தவர்களாக ஆகிக் கொண்டே செல்கின்றோம். ஈஸ்வரனே நமக்கு கிடைத்து விட்டார். அவரது பொக்கிஷங்களும் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன. தன்னைத்தான் திருப்தி நிறைந்த ஆத்மாவாக ஆக்கிக் கொண்டே செல்வோம். சங்கம யுகத்தின் திருப்தி தன்மை அநேக ஆத்மாக்களை திருப்திப்படுத்தும். மேலும் பல பிறவிகளுக்கு நாம் திருப்தியாக இருப்போம். சிந்தித்து பார்ப்போம், யார் பகவானை அடைந்து கூட திருப்தியாக இல்லையோ, அவரது சத்திய ஞானத்தை அடைந்து, அவரது அன்பினை அடைந்து, அவரது சக்திகளை அடைந்த பின்பும் ஆனந்தமடையவில்லையோ, நிரம்பியவராக ஆகவில்லையோ, அவர் எவ்வாறு திருப்தி அடைவார்? நாம் பகவானை அடைந்தவர்கள் முழுமையாக திருப்தி அடைந்திருக்க வேண்டும். அவர் நமக்காக களஞ்சியத்தை எடுத்து வந்திருக்கின்றார். அளவற்ற செல்வம். 3 யுகங்களுக்கு எந்த கடின உழைப்பும் இருக்காது. அத்தனை உயர்ந்த அதிர்ஷ்டம். திலகம், கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தை நமக்கு எடுத்து வந்திருக்கின்றார். இந்த பிராப்திகளை நாம் அனுபவம் செய்வோம் என்றால் சதா திருப்தியாக இருப்போம். ஏனென்றால் முழுமையான ஈஸ்வரிய பலன்கள் கிடைக்காத வரையிலும், மனம் புத்தி பொக்கிஷங்களால் நிறையாத வரையிலும் ஆத்மா திருப்தி அடைய முடியாது. இவற்றை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். ஆனால் கூடவே நாம் சுயத்தினை திருப்தி நிறைந்த ஆத்மாவாக ஆக்குவோம். உலகாயத ஆசைகளிலிருந்து விலகிய பாபா நமக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதில் திருப்தியாக இருக்கக்கூடிய நிலையினை உருவாக்கிக் கொள்வோம். தந்தை என்ன நமக்கு உண்ண கொடுத்திருக்கிறாரோ, என்ன உடுத்த கொடுத்திருக்கிறாரோ, இருப்பதற்கு எந்த இடத்தை கொடுத்திருக்கிறாரோ, அவை அனைத்திலும் திருப்தியாக இருப்போம். கூடவே சேவையின் களத்திலும் திருப்தியாக இருப்போம். மரியாதை கிடைத்தாலும் சரி, குறைவாக கிடைத்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நாம் திருப்தியாக இருப்போம். எனக்கு பகவான் கிடைத்து விட்டார். அவர் தனது காரியத்தில் என்னை ஈடுபடுத்தி விட்டார். அவர் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டார். இதுவே மிகப்பெரிய விஷயமாகும். நாம் திருப்தியாக இருப்போம். ஏனென்றால் காரியங்களில் உங்களுக்கு என்ன லாபம் கிடைத்தாலும், வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் வந்து கொண்டிருந்தாலும், அனைத்திலும் திருப்தியாக இருப்பதுதான் புத்திசாலித்தனமாகும். எனவே வாருங்கள், சுயத்தினை சோதனை செய்வோம். எனது மனம் உலகாயத மாய தோற்றங்களின் பின்னால் அலைவாயவில்லை தானே? இவை காணல் நீரை போன்றவையாகும். இன்று இது வேண்டும், நாளை அது வேண்டும். இவ்வாறு ஆசைகளின் பின்னாலேயே வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அந்த உலகாயத பிராப்திகளின் பின்னால் சென்று விலை மதிக்க முடியாத இந்த நேரத்தினை விரயமாக்கிக் கொண்டிருக்கின்றோம். அனைவரும் கவனத்தில் கொள்வோம். எந்த ஒரு மனிதர் விலை மதிக்க முடியாத இந்த நேரத்தினை வீணான விஷயங்களின் பின்னால் விரயமாக்கிக் கொண்டிருக்கின்றாரோ, அவர் புத்திசாலி அல்ல, அவர் ஞானி கூட கிடையாது. பரமாத்ம அன்பு மற்றும் பரமாத்ம ஆசிகளிலிருந்தும் அவர் தொலைவில் சென்று விடுகிறார். நாம் திருப்தி நிறைந்த ஆத்மாவாக இருக்க வேண்டும். வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவைகள் நம்மிடம் இருந்தால் போதும். இந்த உலகமே போட்டி உலகமாகும். இவரிடம் இத்தனை செல்வம் இருக்கிறது, என்னிடம் ஏன் இல்லை? உங்களது குழந்தைகள் கூட நீங்கள் எங்களுக்காக எதுவுமே செய்யவில்லை என்று கூறலாம். ஆனால் யாருக்கு பகவான் கிடைத்து விட்டாரோ அவருக்கு எந்த குறையும் இருப்பதில்லை. சில சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரவே செய்கின்றன. ஆனால் அவையும் கூட நம்மை உறுதியானவராக ஆக்குவதற்காக, தகுதி வாய்ந்தவராக ஆக்குவதற்காகவே வருகின்றன. எனவே அந்த விஷயங்களை கொண்டு மிகுந்த குழப்பம் கலக்கம் அடைய வேண்டிய அவசியமில்லை. எனவே வாருங்கள், நாம் தன்னைத்தான் வீணான ஆசைகளிலிருந்து விடுவித்து கொண்டு மகிழ்ச்சி நிறைந்த சித்தம் படைத்தவராக ஆவோம். எந்த ஒரு ஆத்மா திருப்தி நிறைந்தவரோ அனைவருக்கும் பிரியமானவராகவும் இருக்கிறார். திருப்தி தன்மையோடு இணைந்து
அந்த உயர்ந்த ஆத்மாவிடம் மகிழ்ச்சியும் வந்துவிடுகிறது. அவரது பேச்சுவார்த்தைகள், நடவடிக்கைகள், அவரது முகம் திருப்தித்தன்மையின் ஜொலிப்பினை பிறருக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். நான் திருப்தி மணி ஆவேன். பாபாவிடமிருந்து எனக்கு அனைத்தும் கிடைத்துவிட்டது. முழு நாளும் தந்தைக்கு நன்றி கூறுவோம். பாபா, நீங்கள் வந்து எங்களுக்கு அனைத்தையும் வழங்கியிருக்கிறீர்கள். உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள். காட்சிப்படுத்துவோம். இந்த வார்த்தைகளை கேட்டு பாப் தாதா சூக்ஷ்ம ஒளி உலகில் புன்னகைத்து கொண்டிருக்கின்றார். அவரது நெற்றியிலிருந்து மிக அழகான அதிர்வலைகள் வெளிப்பட்டு என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன. ஓம் சாந்தி.